ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நேற்று ரியல்மியோட 9 ப்ரோ ப்ளஸ்ஸும் 9 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. எனக்கு ஒரு முன்னாடியே ஒரு கெஸ் இருந்துச்சு, என்னென்னா ஷோமி அவனோட 11i ஹைப்பர் சார்ஜ் ரெண்டு லான்ச் பண்ணும்போதே அந்த 25,000 ரூபா ரேஞ்ச் ப்ரைஸ் வந்து பேஸ் வேரியண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரியல்மி நாப்பில் சும்மா வருப்பாங்க, அவனோட நம்பர் சீரீஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த 25,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 9 ப்ரோ ப்ளஸ் பேஸ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை 9 ப்ரோன்னு சொல்லி ஒரு வேரியண்ட் இருக்குது, அது வந்து 20,000 ரூபாக்குள்ளே தான் வருது. பட் அதில் வந்து டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ப்ராசராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ மிட்ரேஞ்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 9 ப்ரோ ப்ளஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே தரேன், மறக்காமல் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், டெலிகிராமில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ 9 ப்ரோ ப்ளஸ் இந்த புது நம்பர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வரும். எப்பயுமே 9 ப்ரோ இல்லை 8 ப்ரோன்னு வரும், இப்போ ப்ளஸ்ன்ற ஒரு சீரீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ரெட்மியில் ரெட்மி நோட் 10 ப்ரோ ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று மூணு சீரீஸை கொண்டு வருவாங்களே சாதாரணமாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரியல்மி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 9 ப்ரோ ப்ளஸ்ஸோட டிசைன் வைஸ் பார்க்கும் போது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ப்ளூ வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்ல ஷைனிங்காக வேறு கிளாஸி ஃபீல் இருக்குது. இதோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மாடலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பேனலில் அது மேலே கேமரா லென்ஸ் வச்ச மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க ரியல்மி. இதில் என்ன அப்படின்னா, பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸு, சென்ட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கு, ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கார்னிங் கோர்லா கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஃபோன் பார்த்தீங்கன்னா லுக்காக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃபர்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டிஸ்பிளே பற்றி சொல்லாமல் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அந்த டிஸ்பிளேக்கு கீழே அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. டாப்லேயும் சரி லெஃப்ட் ரைட்லேயும் சரி கரெக்டாக இருக்குது, பட் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அது என்னடா, அது ஒரு வருஷம் பின்னாடி போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அதை நான் ஃபீல் பண்ணேன், பட் நான் வீடியோ எடுக்கும்போது சொல்ல மறந்துட்டேன், சாரி. நீங்கள் அதை பார்த்தா தெரியும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க கீழே பட்டையாக, அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆம்லாய்ட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயந்தான், பட் அந்த 25,000 ரூபா ப்ரைஸுக்கு போகும்போது நீ தாராளமாக 120 ஹெர்ட்ஸே கொடுத்துருக்கலாம், ஏன் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்கிறது. இப்போ நான் வந்து 90 ஹெர்ட்ஸுக்கும் 120 ஹெர்ட்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரல. எல்லா பிராண்டும் 20 ரூபாய் தாண்டினாலே அந்த 120 ஹெர்ட்ஸ் வந்துடுது. அப்படி இருக்கிறப்போ நீங்களும் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் 90 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு சொல்லலாம், பட் பொதுவாக ரியல் டைமில் 90 ஹெர்ட்ஸுக்கும் 120 ஹெர்ட்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, அது உண்மைதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பின்னாடி கேமரா, இவங்க ரொம்பவே ஹைலைட் பண்ணி பேசுகிறது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா தான். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி iPhone 13 அளவுலாம் கம்பேர் பண்ணிலாம் அவங்க ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX766 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் OIS-ம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு சீட் படி, பட் ரியல் டைமாக நம்ம யூசேஜுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், உங்களுக்கே தெரியும். இப்போ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா, ரியல்மி 8 ப்ரோவில் 108 மெகாபிக்சல் இருந்துச்சு. அது இதுன்னு இருந்தாலும் டே லைஃப்பில் அதை நம்ம கம்பேர் பண்ணும் போது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட 12 மெகாபிக்சலுக்கு கூட ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணாது, லோ லைட்டில் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இதில் OIS-லாம் இருக்குது அப்படின்றனால நம்ம டே லைட்டில் எப்படினாலும் ஒரு ஃபுட்டேஜ் வந்து நல்லா வந்துடும், லோ லைட்டில் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா OIS இருக்கும்போது சேக்னஸ் வந்து கம்மியாகும், நல்ல ஒரு லைட் பார்த்திங்கன்னா உள்ளே போகும். அதனால் சொல்கிறேன், ரியல் டைமாக கையில் கிடச்சோடனே லோ லைட் சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி ரியல்மி பார்த்தீங்கன்னா OIS இல்லாட்டி கூட சாஃப்ட்வேர் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அந்த ஃபோனில் கூட நம்ம சேனலில் கேமரா ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன், அதில் கூட சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் OIS இல்லைனாலும் EIS-ல ஏதோ மேக்கப் பண்ணி சூப்பரான அவுட்புட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம், பட் நான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வைக்கல இந்த ஃபோன் மேலே, ஏன்னா கேமரா நல்லாயிருக்கும் சூப்பராக, ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன், அதனால் அந்த கேமரா சைடு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்கல.
ஸோ இதான் உண்மை. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி, 60 W சூப்பர் டாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை இந்த சார்ஜரை வச்சு பண்ணுற மூலிமா 0-100% 40 நிமிஷத்தில் வந்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சார்ஜர் பேட்டரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். 4500 mAh போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு டே லைஃப்பில். நீங்கள் ஹெவி கேமரா இருந்தால் இந்த ஃபோன் மட்டும் இல்லை, 6000 mAh நீங்கள் ஒரு பேட்டரி உள்ள ஃபோனை வாங்கினாலுமே ஹெவி கேமர் கண்டினியூஸாக கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 3 தடவை சார்ஜ் போட போகிறீங்க. நீங்கள் மிட்ரேஞ்சர் அங்கங்கே வெளியே போய் கேமரா எடுப்பேன், ஃபோட்டோஸ் பார்ப்பேன், ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவராக இருந்தால் 2 தடவை சார்ஜ் போடுவீங்க. கேஷுவலாக வரக்கால் அட்டன் பண்ணுவேன், அப்பப்போ மெயில் செக் பண்ணுவேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் கொஞ்சம் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாள் தாங்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை. எந்த ஒரு ஃபோனுமே இப்போ உள்ள சுச்சுவேஷனாக 2 நாள் பேட்டரி பேக்கப்லாம் கன்ஃபார்மாக தராது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. அடுத்தபடி அதில் வந்து ரியல்மி யூஐ 3.0 ரன் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்ட் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கிடையாது. இப்போ ஆண்ட்ராய்ட் 13 பீட்டா அப்டேட்லாம் போயிட்டுருக்கு இந்த கூகுள் பிக்சல் ஃபோன்ஸுக்கெலாம். ஸோ என்ன அப்படின்னா, பாக்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் 12 வந்தது ஒரு நல்லது தான். அதுக்கப்புறம் இவங்க லெவலில் கொடுத்து, அதுக்கப்புறம் 12 கொடுத்து, அதுக்கப்புறம் அதை பக்கை ஃபிக்ஸ் பண்ணி 12 ஸ்டேபிள் வெர்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் 12 கொடுத்தது ஒரு பாசிட்டிவ் தான் நண்பா. அடுத்து இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டால்மி அட்மாஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து 2 SIM கார்டு தான் போட முடியும், உங்களால் மெமரி கார்டு ஆப்ஷன் போட முடியாது. இது வந்து 5G சப்போர்ட்டட், மொத்தம் 5 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கி பிங்கி பாங்கி போட்டு இந்தியாவில் எந்த 5G பேண்ட் வருதோ இதில் உள்ள பேண்ட் வந்தால் சந்தோஷம், இதில் இல்லாத ஒரு பேண்ட் வந்தால் பிரச்சனை தான். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 5G ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ உள்ள ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரை கம்பேர் பண்ணி சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு 2 generations முன்னாடி வந்த ஸ்னாப்ட்ராகன் 855+ இல்லை 855 இந்த ப்ராசருக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரும். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஷோமியோட லெவல் ஐ சார்ஜரை வச்சு லெவலை அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருந்தோம், அதுலேயும் இதே சேம் ப்ராசராக இருந்துச்சு. கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜிலாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ரியல்மிலையும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு நினைக்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 778 இந்த 920 பார்த்தீங்கன்னா திரட்ட மேட்ச் ட்ராப் ஆகுதான் ஆகும், அந்தளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 6 nanometer பில்ட் பண்ண ப்ராசஸ்னால ஹீட் கன்சப்ஷன் பவர் கன்சப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கணும். பட் ரியல்மி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கைக்கு வந்தோடனே உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், 9RT எனக்கு தெரிஞ்சக்கூடிய சீக்கிரம் இந்த வாரத்தில் வந்துடும். வந்துச்சு அப்படின்னா 9RTக்கான கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருக்கேன், இன்னும் சேலே ஆகலை இல்லையா, வந்தோடனே சொல்கிறேன். இப்போ இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 25000 பேஸ் வேரியன்ட் வச்சுருக்காங்க. 8GB 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்னொன்று 27000, அதே 8GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், வெறும் ரேமு மட்டும்தான் மாறுது. ஸோ இந்த ரேமுக்காண்டி நீங்கள் 27000 கொடுத்து வாங்காதீங்க, 6128 போதும். இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா இதுலேயே 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் இருக்குது, அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29000 போயிடும். அது வேணாம், ஏன்னா 30000 ரேஞ்சில் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 உள்ள ஃபோனே எக்கச்சக்கமாக இருக்குது. ஷோமியில் இருக்குது, ஏன் ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் OnePlus 9R கூட கொஞ்சம் 2000 போட்டிங்கன்னா ஆஃபரில் வாங்கிட்டுலாம், 32000 அந்த ரேஞ்சுக்கு. இல்லை IQ7 இருக்குது இந்த பட்ஜெட்டில், அந்த 30000 பட்ஜெட்டுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதுக்கு போயிருங்க, இந்த ஃபோனை தவிர்த்துருங்க ஓகேவா. அது போக HDFC கார்டு ஆஃபருக்கு 2000 கிட்ட டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, வேணால் கார்டை யூஸ் பண்ணி கூட அந்த பேஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் 23000 வாங்கிக்க முடியும். ஓகே நண்பா, இப்போ 25000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேமிங்காண்டி வாங்குறதா இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. இந்த 25000 பட்ஜெட்டில் இப்போ ரியல்மி ஜிடி நியோ 2 ஆஃபர் டைமில் எக்ஸ்சேஞ்சை போட்டு உங்களால் வாங்கிக்க முடியும். அப்படி இல்லையா, கூட ஒரு 7000 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல்மியில் IQ7 உங்களால் வாங்கிக்க முடியும். இல்லைப்பா எனக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் மொபைல் தான் வேணும், எனக்கு கேமரா வந்து ஃபோட்டோஸ் நல்லா இருந்தால் போதும், வீடியோஸ் நான் அவ்வளோ எடுக்க மாட்டேன் அப்படின்னா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் சூஸ் பண்ணுங்கள். சேம் டிட்டோ தான், 90Hz ஆம்லோட் டிஸ்பிளே, அப்புறம் 65W சார்ஜர், 4000 mAh பேட்டரி, நல்ல ஸ்லிம்மாக இருக்கும். கேமராவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டுருவேன், ஏன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நண்பா,
இந்த ஃபோனை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கேமரா அவங்க கொடுத்த ஹைப்பை மண்டைக்குள்ளே ஏற்றிக்காமல் நார்மல் யூஸராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஃப்ளாக்ஷிப் லெவலில் கேமரா இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே நண்பா, 9:30 கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோஸ் வந்திருக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.